வணக்கம் தமிழில் செய்யுள் மரபு கவிதை என்றொரு அமைப்பு உண்டு இது ஒரு நீண்ட நடிக பாரம்பரியத்தை உடையது எழுதப்படுகின்ற எல்லா செய்திகளும் கவிதை வடிவிலேயே இருக்கும் உரைநடை தோன்றிய பிறகு புது கவிதைகள் என்றும் வசன கவிதைகள் என்றும் மாறி வந்த பிறகு அந்த மரபு உடைந்து போயிற்று ஒரு கவிதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த மரபு கவிதைக்கு வடிவம் உண்டு வெண்பா என்றால் இப்படி ஆசிரியப்பா என்றால் இப்படி கலிப்பா வஞ்சிப்பா என்று முறையாக அந்த பாக்களை பயின்றிருப்பார்கள் இந்த காலத்தில் அதுக்கான இலக்கணங்களை அப்படியான ஒரு பாரம்பரியம் கவிதை கவிஞர் மரபு கவிதை என்கின்ற பாரம்பரியம் நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்திலிருந்து வருகிறது நமக்கு தெரிந்த வகையில் பாரதி பாரதிதாசன் பாரதிதாசனை தொடர்ந்து சுரதா என்கின்ற சுப்புரத்னதாசன் அதாவது பாரதியாருடைய தாசன் கனக சுப்புரத்னம் என்கின்ற பாரதிதாசன் அதாவது பாரதிதாசனுடைய இயற்பெயரை தன்னுடைய பெயராக வைத்து கொண்டவர் பெயர் சுரதா சுருக்கமாக சுரதா இவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன் இந்த மரபு கவிதை பாரம்பரியத்தில் வந்த கவிஞர்களில் இவரும் ஒருவர் இவர் பிறந்தது தஞ்சை மாவட்டத்தில் சிக்கல் என்கின்ற ஊருக்கு அருகில் பழையனூரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருவேங்கடம் செண்பகம் என்கின்ற தம்பதியினுடைய மகனாக பிறந்தார் இவருக்கு குடும்பத்தார் வைத்த பெயர் ராஜகோபாலன் என்பது இவர் தன்னுடைய பள்ளிப்படிப்பை அங்கு முடித்த பிறகு சீர்காழி அருணாசல தேசிகர் என்பவரிடத்தில் இவர் தமிழ் படித்தார் எல்லாம் கற்றுக்கொண்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு தன்னுடைய இருபதாவது வயதில் பாண்டிச்சேரியில் சென்று பாரதிதாசனுடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டதன் காரணமாக அவரை சந்திக்க செல்கிறார் சந்திக்க சென்றதோடு மட்டுமில்லாமல் அவரோடே தங்குகிறார் அவருடைய கவிதை பணிகளுக்கு உடனிருந்து இவர் பணியாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இவரும் கவிதைகளை எழுத தொடங்குகிறார் இவருடைய கவிதையினுடைய அழகை பார்த்து சொல்லடா என்கின்ற கவிதையை தேர்ந்தெடுத்து இவரை பாரதிதாசனுடைய மரபு வழி வந்த அந்த மரபு கவிஞர் வரிசையில் சேர்க்கிறார்கள் தமிழகத்தார் அத்தகைய பெருமையுடைய சுரதா அவர்கள் பிறகு தன்னுடைய தமிழ் பணியை தொடங்கி அதீதமான செயல்பாடுகளால் அருமையான கவிதைகளை தருகிறார் சாவின் முத்தம் என்கின்ற இவருடைய கவிதை தொகுதியும் பட்டத்தரசி என்கின்ற இவருடைய கவிதை குறுங்காவியமும் போற்றத்தகுந்தன அதோடு மட்டுமல்லாமல் இவர் தேன்மலை என்கின்ற ஒரு கவிதை தொகுதியை வெளியிட்டார் அதுதான் தமிழக அரசினுடைய விருதை கூட பெற்றது இவர் வெறும் கவிஞராக மட்டுமில்லாமல் மேடை பேச்சாளராக கவியரங்க தலைவராகவும் இருந்தார் திரைப்படத்திற்கும் பாடல் எழுதியிருக்கிறார் குசா கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற திரைப்பட பாடலாசிரியர் இவர்தான் தான் கண்ணீரில் வருகின்ற குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதிங்கிற அந்த பாடலை எழுதினவர் குசா கிருஷ்ணமூர்த்தி தான் அவர் என்ன பண்ணார் இவரை கூட்டிகிட்டு போய் திரையுலகத்தில் அறிமுகப்படுத்தினார் பியூ சின்னப்பா கண்ணாம்பா நடித்த மங்கையர்கரசி படத்தில் இவர் பாட்டு எழுதுகிறார் அதுக்கு அடுத்து இவருக்கு பெரிய புகழை தந்த பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு என்கின்ற பாடல் இவருக்கு ஒரு பெரும் புகழை தந்தது அதே போல் நிலையாமையை பற்றி இவர் பாடிய பாடல் பாலச்சந்திர அவர்கள் எடுத்து நாகேஷ் அவர்கள் கதாநாயகன் நடித்த நீர்க்குமனி படத்தில் வருகின்ற ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா என்கின்ற பாடல் இவருக்கு இன்றைக்கும் இவருடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கின்ற பாடல்கள் ஒன்று அதே போல எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் நேற்று இன்று நாளை என்கின்ற படத்திலே எம்ஜிஆர் அவர்களுக்கான காதல் பாடல் ஒன்றும் சுரதா அவர்கள் எழுதியிருக்கிறார் நாடோடி மன்னன் படத்தில் வரக்கூடிய கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்கின்ற பாட்டில் ஒரு அற்புதமான ஓமையை சொல்லியிருப்பார் இவருக்கு பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா ஓமை கவிஞர் சுரதா இதுதான் இவருடைய பேரை ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு வரி வரும் மின்னல் கண்டு தாளை மலர்வது போலே அப்படின்னு ஒரு வரி தாளம்பூன்னு ஒரு பூ இருக்குது அந்த பூ வந்து மழைக்காலத்தில் மின்னல் வெட்டினா மலருமா அப்படியே மின்னல் கண்டு தாளை மலர்வது போலே அப்படின்னு ஓமை சொல்லியிருப்பார் இதை ஒரு முறை அவர்கிட்ட கேட்டாங்க இது எப்படி இந்த ஓமை சொன்னீங்கன்னு இது சங்க இலக்கியத்தில் இது இருக்குது அதை எடுத்து நான் இதை பயன்படுத்துனேன்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு என்னுடைய வாழ்நாளில் கிடைத்தது கவிப்பேரர் வைரமுத்து அவர்கள் ஆண்டுதோறும் அவருடைய பிறந்தநாளின் போது கவிஞர்களுக்கு விருது கொடுப்பார் ஒரு முறை சுரதா அவர்களுக்கு விருது கொடுத்த போது அந்த விருதை பெற்றுக்கொண்டு மிக அற்புதமாக பேசிய சுரதா அவர்கள் அவர் அது முடிந்த பிறகு அவரோடு அமர்ந்து உணவு உண்ணுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகுந்த நகைச்சுவையோடு பேசக்கூடியவர் கவியரங்கத்தில் ஒருவர் எப்போதும் ஒரே பாடலை பாடிக்கொண்டே இருப்பாராம் அப்போது அருகில் இருந்தவர்கள்லாம் கேட்டார்களாம் என்ன எப்போது பார்த்தாலும் இதையே பாடுகிறார் அப்படின்னு உடனே சுரதா சொன்னாராம் முப்பத்திரெண்டு பல் உள்ளவன் அதை காட்டி சிரிப்பான் ஒரு பல்லுள்ளவன் என்ன செய்வான் அதை காட்டித்தானே சிரிப்பான் இவருக்கு ஒரு பொழுதான் இருக்குது ஒரு பாட்டு தான் வச்சுருப்பார் அதுதான் பாடுவார் அப்படிம்பாராம் அதே போல அவருடைய மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் மறைந்து விட்டார் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தார் அவருடைய மகன் பெயர் கல்லாடன் அவருடைய அவர்களுடைய குடும்பத்தார் வந்து திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் சுரதா பேரில் அறக்கட்டளை ஒன்று வைத்திருக்கிறார்கள் அந்த அறக்கட்டளையில் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என் இனிய நண்பரும் வைணவத்திலே மிகச்சிறந்த சான்றாண்மை மிக்கவருமாகிய மாபேசி அவர்கள் மாபே சீனிவாசன் அவர்களிடத்தில் சுரதா பற்றி நான் கேட்டபோது அப்படியே அள்ளி கொட்டியவது போல செய்திகள் எல்லாம் எனக்கு தந்தார் அன்றைக்கு அதை கேட்டுவிட்டு நான் சென்று அங்கே பேசிவிட்டு வந்தேன் அவரோடும் பேசினேன் அவருடைய அறக்கட்டளையில் பேசுகிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது சுரதா அவர்கள் ஒரு பெரிய பாரம்பரியத்தை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார் அதோடு மட்டுமில்லை நல்ல புரவலர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடைய தமிழ் ஆர்வத்தை வளர்த்து கப்பலில் கவியரங்கம் விமானத்தில் கவியரங்கம் தரையில் தண்ணீரில் ஆகாயத்தில் கவியரங்கம் என்று கவியரங்கங்களை நிகழ்த்தி காட்டிய பெருமை அவருக்கு உண்டு இப்படி தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் மரபிலை தொடங்கி திரை இசை வரையில் எல்லா சாதனைகளும் புரிந்த பெருமை இவருக்குத்தான் உண்டு ஓடிக்கொண்டே இருந்த நதியை நோக்கி அவள் ஓடிக்கொண்டே இருந்தாள் என்று அவர் எழுதுகிற போது ப படிக்கின்ற நமக்கே அந்த நதியும் அவளுடைய நிலையும் ஒரு வரியிலே சொல்லுகிற வாய்ப்பு இவருக்கு இருந்தது இவருக்கு சொல்லுகின்ற அழகு இவருக்கு மட்டுமே இருந்தது என்பதை பார்க்கின்றோம் கவிதையினுடைய வரிசையில் சுரதாவினுடைய பெயர் என்றைக்கும் நிலைத்திருக்கும் அவருடைய படைப்புகள் என்று பார்க்கிற போது தேன்மலை துறைமுகம் பாரதிதாசன் பரம்பரை எச்சில் இரவு சாவின் முத்தம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்